तापगाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुगत्स्वरूपाय स्वामिने तापहारिणे। இன்றைய சத்சங்கத்தில் நிறைய பேர் சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின்களின் அடிப்படையில் நம்ம இந்த சத்சங்கத்தை நடத்துவோம். முதல்ல ஒரு அந்த கொஸ்டின்களை படிக்கிறேன் பார்த்து. எப்படி இந்த நல்ல ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூவை எப்போதுமே வைத்து கொண்டு அதை எப்படி மெயின்டைன் பண்ணணுங்கிறது ஒரு கொஸ்டின். நல்ல மனநிலை உருவாக்கி அதை எப்படியும் நாள் முழுக்க இருக்கிறதுக்கு அந்த வழி என்னன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்திருக்கு, நல்ல எண்ணங்களின் நல்ல செயல்களின் பயன் என்ன? அதே போல் தீய எண்ணங்கள் தீய செயல்களின் பயன் என்ன கேட்டிருக்கு. அப்புறம் இல்லற பக்தர்களுக்கு, பக்தர்கள் பல வேலைகளுக்கு இடையில் எப்படி பக்தியை வளர்த்து கொள்வதுன்னு இன்னொரு கொஸ்டின். இன்னொரு முக்கியமான கொஸ்டின், இந்த ஜென்மத்தில் நம் வாழ்நாள் முழுவதும் இறை சிந்தனையிலேயே இருந்தாலும் வாழ்நாள் இறுதியில் நோய் காரணமாக அந்த நினைவில்லாத ஒரு சூழ்நிலையில் இறைவனை மறந்துவிட்டால், அவரை ஸ்மரணை செய்வதை மறந்துவிட்டாலோ, நாமம் சொல்வதை மறந்துவிட்டாலோ, அந்த இறைவனுடைய ஆசி நமக்கு கிடைக்குமா, அந்த புண்ணியம் நமக்கு வந்து சேருமான்னு குவஸ்டின் கேட்டிருக்கு. எல்லாம் ரொம்ப முக்கியமான குவஸ்டின். குருதேவர் எப்பவும் சொல்லுவார், எப்பெல்லாம் முடியுமோ நேரம் காலம் இடம் எதுவும் பார்க்காம முடிஞ்ச வரைக்கும் இறை சிந்தனை நாம ஜபம் பண்ணாலே நம்முடைய வாழ்நாளில் அது நம்முடைய பழைய கர்மங்கள் மட்டும் ஒழியது இல்லாமல் இப்போ இந்த ஜென்மத்தில் நம்முடைய மனநிலையே அதை ஒரு சீரான நிலையில் வைச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோடு சேர்த்து நம்ம செய்கிற காரியங்கள் எல்லாம் எப்போதுமே நம்ம ஏற்கனவே சத்சங்கத்தில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், செய்ய காரியங்கள் எல்லாம் எப்போதுமே மக்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படுதுங்கிற ஒரு மனநிலையோடு நம்ம பண்ணுறது. இது ரெண்டு, இது ஆரம்பத்தில் இது ரெண்டை நம்ம பண்ண பண்ணால் முடிஞ்சவருக்கு பலனை எதிர்பார்க்காம அதிக அளவு பலனை எதிர்பார்க்காம பகவத்கீதையில் ஓல் அந்த 700 ஸ்லோகத்திலையும் சொன்ன கருத்துடைய சாரமே இதுதான், பற்றற்று செயல் புரிய பழகணுங்கிறது. இது எப்படி சாத்தியம்னு அர்ஜுனன் திரும்ப திரும்ப கேட்கும்போது தான் அது ஒரு ஸ்லோகத்திலேருந்து ரெண்டு ஆச்சு, ரெண்டு சாப்டர் ஆச்சு, கடைசி வரைக்கும் 18 சாப்டர் வரைக்கும் சொல்ல வேண்டியதாச்சு. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அர்ஜுனுக்கு சந்தேகம் வந்துட்டே இருந்தது. குருதேவர் அதுக்கு எல்லாமே சாரமாக சொல்லிட்டார். ஓல் பகவத்கீதையுடைய சுருக்கம் என்னன்னா, கீதா கீதா கீதான்னு 10 வாட்டி நீ சொல்லும்போது அது ஆட்டோமேட்டிக்காகவே தியாகி தியாகி தியாகின்னு மாறிடுங்கிறார். ஸோ அந்த தியாக மனப்பான்மையோடு நம்ம சேவை பண்ணும்போது அந்த பற்று வராது. இந்த பற்றில்லாமல் சேவை பண்ணும்போது மனத்தில் வந்து அந்த சீரான நிலை வரும், சஞ்சலங்கள் கண்டிப்பாக குறையும். அதோடு இந்த நாம ஜபம் எப்பொழுது முடியுமோ அப்போல்லாம் நாம ஜபம் பண்ணிகிட்டே இருக்கும்.
அது எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை, நமக்கு எந்த பணி கடவுள் இந்த ஜென்மத்தில் கொடுத்திருந்தாலும் பரவாயில்லை. நம்ம நிறைய மகான்களுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு அந்த மகான்களில் ஒருத்தர் பற்றி நம்ம யோசிப்போம். வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்தில் இன்னைக்கு அவர் பேர்லேயே ஒரு மாவட்டமே இருக்கு. சாதாரண செருப்பு தொக்கிற அந்த குடும்பத்தில் பிறந்தார். பரம்பரையாக அந்த செருப்பு தைச்சு தான் அவங்க பழைப்பு நடத்தினாங்க. இருந்தாலும் பெற்றோர்களும் பக்தர்களாக இருந்திருக்காங்க. ரொம்ப ஆர்டினரி செருப்பு தைக்கிறாங்க, பொதுவாக அந்த சக்கிலியர் குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு இதிலிருந்து வந்தவர். கங்கை கரையில் எப்போதும் உட்கார்ந்துருப்பார், செருப்பு தைப்பார், நியாயமாக காசு வாங்குவார். தினமும் ஒரு தோல் ஏதாவது ஒரு கிடைக்கிற தோலை லெதரை வச்சு கட் பண்ணி ஒரு நல்ல செருப்பு தைச்சி அங்கே செருப்பு இல்லாமல் வர்ற அந்த யாத்திரிகளுக்கு தினமும் கொடுப்பார். இது வருஷக்கணக்காக பண்ணிகிட்டே இருப்பார். அந்த மக்கள்கிட்ட அந்த செருப்பு தைக்கும்போது நடக்கிற அந்த வியாபார நிமித்தமாக என்ன வார்த்தை சொல்லணுமோ அந்த அளவுக்கு மட்டும் பேசுவார். மீதி முழுக்க முழுக்க ஹரிபஜனை பண்ணிகிட்ருப்பார். இந்த நேரத்தில் இவருக்கு மனசில் ஒரு ஆசை, எல்லாரும் இந்த கங்கை கரையில் இருக்கிற கோயில்களுக்கு என்னென்னமோ ஒரு பாத்திரத்தில் அபிஷேகத்துக்காக பொருள் கொண்டு போகிறாங்க, நிறைய ஆபரணங்களெல்லாம் தானம் பண்ணுறாங்க அந்த பகவானுக்கு, அந்த விஷ்ணு பகவானுக்கு, அங்கே இருக்கிற நாராயணனுக்கு. என்னால் ஒன்றும் பண்ண முடியல, எனக்கு வருமானமும் ஜாஸ்தி இல்லை, குடும்ப சூழ்நிலையில் இந்த குடும்பத்தை ஓட்டுறதுக்கு போக மீதி எதா கிடைக்குதோ அதை வச்சு இந்த ஏழைகளுக்கு அங்கே யாத்திரைகளுக்கு அந்த தோல் வாங்கி சப்பல் பண்ணுறதுலையே எனக்கு முடிஞ்சிடுது, நான் என்ன பண்ணுவேன்னு யோசிக்கும்போது அவருக்கே ஒரு ஐடியா வருது. சரி, நானும் முடிஞ்ச வரைக்கும் பகவானுக்கு ஏதாவது அபிஷேகமும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கங்கையை தண்ணி எடுத்து பண்ணுதான். கங்கை தண்ணி எடுத்து வர்றதுக்கு ஒரு கமண்டலுக்கும் காசு இல்லை, அந்த தோல்லையே ஒரு கமண்டல் பண்ணுறாரு, அந்த தோல்லையே ஒரு ஸ்பூன் மாதிரி எல்லாம் பண்ணுறாரு. அந்த தோலுக்குள்ளேயே ஒரு சாலிகிராமம் மாதிரி ஒன்று வச்சு அவர் இருக்கிற இடத்துலையே பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு பெட்டி இருக்குது, பெட்டி மேலே இதை வச்சு அங்கேயும் அபிஷேகம் பண்ணுவார். அப்புறம் கங்கை கரையர் கோயிலுக்கு போவார். ஆனால் அந்த பூஜை அந்த பகவான் ஏற்றுக்கிறார், அவருக்கும் ரொம்ப திருப்தி. ரொம்ப ஒரு செயின்ட்லே இருந்ததுனால மக்களும் அவரை ரொம்ப வணங்கினாங்க. ஒரு நாள் அந்த வழியில் ஒரு அந்தனர் வந்து பார்க்குறாரு, இவரை இந்த தோல் இதில் ஒரு சாலை கிராமத்தை வச்சு அதில் தோல் ஸ்பூனில் அபிஷேகம் பண்ணுறதெல்லாம் பார்த்து என்ன இது நீ இப்படியெல்லாம் பண்ணுற, எவ்வளோ ஆச்சாரமாக இதெல்லாம் பண்ணணும், நீ இப்படியெல்லாம் தெய்வ நிந்தனெல்லாம் பண்ணுறியே அப்படின்னு சொல்லி கோபமாக சொல்கிறார். அவர் சொல்கிறாரு, எனக்கு என்கிட்ட இருக்கிறது இது தான், நான் பகவானை வேண்டணும், இருக்கிறத வச்சு நான் பூஜை பண்ணணுங்கிறது தான் என்னுடைய எண்ணம், எனக்கு அதெல்லாம் பண்ணுறதுக்கு நான் எங்கே போவேன், நான் அந்த மாதிரி பாத்திரம் சில்வர் பித்தளை பாத்திரம்லாம் வாங்குறதுக்கு எனக்கு பணம் இல்லை, என்கிட்ட இருக்கிறத வச்சு நான் பண்ணுறேன், அதில் என்ன தப்பு ஐயா அப்படிங்கிறாரு. அவர் ரொம்ப கோவிச்சுக்கிட்டு போயிடுறாரு. அப்படியே கொஞ்ச தூரம் போன உடனே ஒரு அசிரியரி கேட்குது. அப்படியே திரும்பி பார்க்குறாரு, இந்த செருப்பு தைக்கிறவர்கிட்டயே பகவான் விஷ்ணு இந்த உருவத்தோட சாட்சாத் சரீரத்தோட நின்று அவருடைய பூஜை எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு, நீ அவனை ஒன்றும் நிந்தனை பண்ணாதே அப்படின்னு சொல்லி நேரடியாக வந்து சொல்கிறாரு. அதை இந்த செருப்பு தைக்கிறவரும் பார்க்குறாரு, அந்த அந்தனரும் பார்க்குறாரு. அப்படியே ஆடி போயிடுறாரு. ஓடி வந்து இவர் காலில் விழுகிறாரு, என்ன இது உன் மேலில் இருக்கிற இந்த ஒரு சின்ன அந்த நிந்தனையை பொறுக்க முடியாமல் பகவானே வந்தாலும் வந்துட்டாரு, அந்த அளவுக்கு நீ என்ன ஒரு உத்தமமான பக்தன், உங்ககிட்ட நான் ஏதோ அந்த தப்பு பண்ணிட்டேன், தப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்கோ அப்படி சொன்னு வேண்டுறார். அப்போ அவர் சொல்கிறாரு, அப்படிலாம் இல்லை, என்னால் முடிஞ்ச பகவான் சேவை நான் பண்ணிட்டுருக்கேன், எனக்கும் அவர் காட்சி தந்த எனக்கு ஒரு சந்தோஷம்,
எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் இந்த ஜென்மத்தில் இந்த குலத்தில் பிறந்து இந்த தொழிலில் நான் இப்படியெல்லாம் பண்ணி இருக்கேன், கடைசி வரைக்கும் இறைவன் என்னை மறக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு அந்த அந்தணர்கிட்ட மறுபடியும் வேண்டுறார். இப்போ அந்த அந்தணர் கேட்குறார், என் முன்னோர்களும் எனக்கு தெரிஞ்சவங்க யாருக்கும் ஒரு தெய்வ தரிசனம் கிடைச்சதுங்கிறது இல்லை, ஆனால் இன்னைக்கு எனக்கு பகவானுடைய தரிசனம் உங்கள் ரூபத்தில் வந்து உன் மூலியமாக வந்திருக்கு, என்னுடைய மனசு சுத்தமாகிறதுக்கு நீ அருள் புரியன்னு சொல்லி கேட்குறார். அப்புறம் அவர் எல்லாம் இறைவனுடைய சித்தம் நல்லதாகட்டும்னு வணங்குறார். அப்படி ஒரு செருப்பு தைக்கிற ஒரு சூழ்நிலையில் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் மனநிலை எப்படி உயர்ந்து ஓங்கி இருந்ததுன்னு பாருங்க. அவர் தான், நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க, பக்த விஜயத்தில் வரும் செயின்ட் ரவிதாசருங்கிறது அவர் பேர், சந்த் ரவிதாசன். அவர் பேர்லேயே ஒரு பெரிய மாவட்டமே இருக்குது உத்தரப்பிரதேசத்தில். இன்றளவும் அவருக்கு சேர்ந்த பல பக்தர்கள், அவர் நிறைய கீர்த்தனைகள் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு வட இந்தியாவில், ரொம்ப அயோத்தியா காசியிலலாம் அவர் பஜனை நிறைய பாடுறாங்க. இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் நடந்தது. அப்படின்னா மந்த நம்ம இன்னைக்கு அந்த கொஸ்டினில் மனதை எப்படி வந்து ஒரு உயர்ந்த நிலையில் வைத்து இருக்கிறது, அதை எப்படி கண்டினியூஸாக வைக்கணும், வாழ்நாள் இறுதி முறைக்கு எப்படி வைக்கணுங்கிறதுக்கு, இது எல்லாத்துக்குமே அது ஒரு பெரிய கொஸ்டின் ஆன்சர். அதோடு மட்டும் இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் ஓரளவு ஒரு உயர்ந்த மனநிலையிலேயே வாழ முடிஞ்சிட்டா, வாழ ட்ரைனிங் கொடுத்துட்ட மனசுக்கு வாழ்நாள் இறுதியில் கண்டிப்பாக அதை நம்ம மறக்க மாட்டோம். ஏன்னா அந்த ஆழ்துறை அந்த ப்ராக்டிஸ் கண்டிப்பாக வந்துடும். ஒருவேளை நம்ம கண்ணுக்கு இப்போ இறந்து போகிறவர் நம்ம கண்ணுக்கு அவர் நாவால் இந்த நாமத்தை உச்சரிக்கலைங்கிறத நாம் வேணால் பார்க்கலாம். நம்ம கண்ணுக்கு அவர் ஏதோ சரீரத்தில் கஷ்டப்படுறாருங்கிறத நாம் வேணால் பார்க்கலாம். நம்ம சாதாரணமாக பட் ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் அவர் இன்னொரு கொஞ்ச நாள் தான் இருக்கார், கான்சியஸ்னஸ் இல்லை அப்படிங்கிற வரும்போது அது இந்த சரீரத்துக்கு, இந்த உலக மக்களுக்கு அவர் அப்படி இருக்கிறாரு, உடலால் ரொம்ப கஷ்டப்படுறாரு, வாயில் ஒன்று வார்த்தையும் வரலங்கிறத நாம் பார்க்குறோம். ஆனால் அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? இத்தனை காலம் பண்ண ப்ராக்டிஸ் கண்டிப்பாக அவர் கூடவே இருக்கும். சில நிகழ்ச்சியை நம்ம பார்த்துருக்கோம், குறிப்பாக குருதேவருடைய பக்தர்கள், அதுவும் இல்லற பக்தர்களை பற்றி பேசவே இல்லை, ரெண்டு மூணு நாள் ஒன்றும் பேசாமல் இருந்திருப்பாங்க. அப்புறம் ரொம்ப ப்ரெஷர் பண்ணி கொஞ்சமாவது கான்சியஸ் இருக்கான்னு பார்க்கலாம், ரொம்ப உலுக்கி அப்புறம் கண்ணை திறக்கிறாங்க. எங்களை யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேட்டேன். நல்லா தெரியுமே, ஏன் அப்படி கேட்குறேங்க, இல்லை ரெண்டு மூணு நாளில் பேசலையே அப்படின்னு. நான் குருதேவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் இத்தனை நாளாக அப்படிங்கிறேன். நம்ம கண்ணுக்கு அவர் மூணு நாளாக பேசலை. ஸோ இதுதான் அந்த அந்த ப்ராக்டிஸ் அபியாச யோகத்தில் அந்த காலங்காலமாக பண்ணுறது, கடைசி வரையும் அது நம்ம கூடவே இருக்கும், அந்த புண்ணியம் நம்ம கூடவே வரவே செய்யும். அப்புறம் அந்த அதே க்வெஸ்சனில் வருது, இந்த நல்ல காரியங்களுடைய பலன் என்னன்னு நம்ம கேட்டிருக்கோம். நம்ம இப்போ பார்த்துருக்கோம் இந்த ரவிதாசருடைய வாழ்க்கை. இந்த நல்ல காரியம் பண்ண ஆரம்பிக்கும் போது பல தடைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக விலகி போயிடும். அது இல்லாமல் நமக்கு தெரியாமலேயே ஒரு ஆன்மீக உயர்வு நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஒரு முறை ஒரு பக்தர் சுவாமி வீரேஸ்வரானந்தி கிட்ட வேலூர் மடத்துக்கு போய் கேட்குறாரு, மகாராஜ் நான் இந்த மாதிரி தீட்சை வாங்கியிருக்கேன், உங்ககிட்ட தீட்சை வாங்கியிருக்கேன், இத்தனை வருஷம் ஆச்சு, எனக்கு உள்ளூராக எனக்கு ஒன்றும் ஒரு உயர்வு வந்ததாக எனக்கு தெரியல, நான் பண்ணுறது கரெக்டு தானா, இனி இந்த தீட்சை இந்த மந்திரெல்லாம் எனக்கு வேணுமா, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போது மகாராஜ் சொல்கிறாரு, நீ உயர்வு அடைந்திருக்கியா இல்லையாங்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாரு. இல்லை நான் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு சேஞ்சஸ் நான் எதிர்பார்த்து அது வரலையே அப்படிங்கிறார். அப்போ அவர் கேட்குறார், ரொம்ப ஒரு பிஸி நாள், அது ஒரு முக்கியமான நாளில் அவருக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்து அவர் பேசுகிறார்.
அப்போ சொல்கிறாரு, நீ எத்தனை வருஷமாக மடத்துக்கு வந்துட்டுருக்கே, நான் இத்தனை வருஷமாக மடத்துக்கு வர்றேன், வாரத்துக்கு எத்தனை நாள் வர்றேன், முடிஞ்ச வரைக்கும் தினந்தோறும் நான் வந்துடுறது உண்டு. குருதேவரை பார்க்குறியா? பார்க்குறேன். தரிசனம் பண்ணுறியா? பண்ணுறேன். வீட்டில் அவரை நினைக்கிறியா? நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நைவேத்தியம் எல்லாம் பண்ணுறியா? பண்ணிட்டு இருக்கேன். இங்கே இருக்கிற சாதுங்களை எல்லாம் பார்க்குறியா? பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறார். இப்போ அவருக்கு ஒன்றும் பதில் சொல்ல தெரியல. இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னா, உனக்கு ஏதோ ஒரு விசேஷ கிருப்பை இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடக்குது. அப்போ அவர் கை காட்டி சொல்கிறார், வெளியில் நிறைய பேர் லைனில் தரிசனத்துக்காக நிற்கிறாங்க, அங்கே இருக்கிறவங்களெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு? கொஞ்சம் பேர் தெரியும். முக்கியமாக குரு பூர்ணிமை நாள்லெல்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே நின்றுட்டுருப்பாங்க வரிசையில். அப்போ மாரி சொல்கிறாரு, இந்த குரு பூர்ணிமை நாளில் ஆயிரக்கணக்கான மக்கள் அப்படியே ஒரு செகண்டு இங்கே இருக்கிற இந்த பிரசிடென்ட் சாமிஜி ஒரு செகண்ட் தரிசனம் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஒரு செகண்ட் தான் திருப்பதி தரிசனம் மாதிரி ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன, ஒரு செகண்ட் பண்ணோடனே அடுத்த ஆள் வந்துவிடுவார். இப்படிப்பட்ட மக்கள் இத்தனை பேர் காலையிலிருந்து அந்த ஒரு செகண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது உனக்கு அந்த பிரசிடென்ட் கூட உட்கார்ந்து அந்த நல்ல நாளில் பேசிட்டு இருக்கிறாருன்னா, உங்ககிட்ட ஒரு நல்ல ஒரு அனுகிரகம் பகவான் கொடுக்காம இது நடக்குமா அப்படிங்கிறார். இல்லை. அப்போ மனது உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கோ இல்லையாங்கிறத நீ எப்படி முடிவு பண்ணலாம்? நாம் முடிவு பண்ணணும். உனக்கு அப்படி ஒரு மாற்றம் வந்திருக்கு, உன்னுடைய சூழ்நிலை வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வந்ததுனால்தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உனக்கு கிடைக்குது, இப்படி ஒரு சத்சங்க கிடைக்குது. குருதேவரை தினமும் நினைக்க முடிஞ்சாலும் அதுவே பெரிய ஒரு பாக்கியம். இதை இதே நீ பண்ணு, நீதி குருதேவருடைய அனுகிரகமே எல்லாமே பார்த்துக்கும்னு சொல்கிறார். ஸோ பக்தர்கள் வந்து எப்போதுமே ஒரு இம்மீடியட்டாக நம்ம தீட்சை வாங்கியிருக்கோம், ஒரு பூஜை பண்ணுறோம், அதுக்கு ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு சேஞ்சஸ் வேணும்னால நம்ம அப்படி எதிர்பார்க்கக்கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு அதான் அடையாளம். எத்தனையோ பேர் இருக்கும்போது, கோடிக்கணக்கான மக்கள் இருக்கும்போது குருதேவர் கிட்டே வர்றதுக்கு எத்தனை பேருக்கு வாய்ப்பு, அவருடைய ஆரத்தியை பார்க்குறதுக்கு ஆன்லைன்லேயோ இல்லை ஆஃப்லைன்லேயோ ஆரத்தி பார்க்குறதுக்கு எத்தனை பேருக்கு, அவருடைய பிள்ளைகளோடு பழகிறதுக்கு அவங்களோட இருக்கிறதுக்கு எத்தனை பேருக்கு ஒரு வாய்ப்பு, சத்சங்கில் கலந்து கொள்வது எத்தனை பேருக்கு வாய்ப்பு கிடைக்குது, இதில் ரொம்ப அரிது. அரிதிலும் அரிது, ஔவையார் சொன்ன மாதிரி அரிதலின் அரிதும் மானிடரா பிறத்தல் அரிது, கூன் குருடு செவிடி பேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னு தான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப ரேராக கிடைக்கிற நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது நாம் வந்து அந்த மினிமம் அந்த அன்செல்ஃபிஷ் ஆக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணாலே இந்த மனது எப்போதுமே மேல்நிலையில் இருக்கும். அந்த நல்ல காரியங்கள் வந்து கடைசி வரைக்கும் நம்மளை ஒரு தாக்கு பிடிச்சி நம்மளை கொண்டு போகும். கடைசியில் வெளி உலக மக்களுக்கு அன்காசியாசாக இருந்தாலும் உள்ளூர அந்த பகவானோடு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். இதுலேருந்து தப்பு இல்லை. அது ஒன்று. அது அப்புறம் அதே மாதிரி தீய எண்ணங்கள் அப்படி தீய செயல்களின் பலன் என்னன்னு கேட்டிருக்கு. தீய சிந்தனைகள் தீய காரியங்கள் நமக்கு எல்லாரும் தெரியும். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும்னு சொல்லி நம்ம நிறைய காரியங்களை பார்க்குறோம். வெளியில் எவ்வளோ பேர் ஒரு ஏமாற்று பாதையில் போகிறாங்க, யாருமே நிம்மதியாக இருந்தது கிடையாது, நல்லா இருந்தது கிடையாது. நம்ம கண்ணுக்கு அப்படி நம்ம தோணலை, நல்லா இருக்காங்க, இவ்வளோ தப்பெல்லாம் பண்ணுறாங்க, எல்லோரும் ஏமாத்துறாங்க, அவங்க நல்லா இருக்காங்க, நாம் நல்வழியில் இருக்கோம், நமக்கு இவ்வளோ கஷ்டங்கள் அப்படிங்கிற எண்ணம் வரவே கூடாது. கண்டிப்பாக யார் நல்லா இருக்க முடியாது. அது ஏதோ ரூபத்தில் அவங்க வந்து அவங்கள பாதிக்க தான் செய்யும். நேற்று கூட நம்முடைய கிளாஸில் படிச்சுட்டு இருந்தோம், தீய எண்ணங்களின் தாக்கம் தீய சொற்களின் தாக்கம் என்னங்கிறது படிச்சுட்டு இருந்தோம். காமர்பூரில் குரு மகாராஜ் வாழ்ந்த காலத்திலேயே அவர் கொஞ்சம் ஒரு ரெண்டு தெரு தள்ளி ஒரு அம்மா, எப்போ பாரு யாராவது ஒருத்தரை குறை சொல்லிக்கிட்டு நிந்தனை பண்ணிக்கிட்டு
அங்கே இருக்கிற சாதுங்களை நிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அங்கே அந்த காலத்தில் அந்த சாதுங்களில் யாத்திரை வருவாங்க, அவங்கள பற்றி நிந்தனை பண்ணுறது. எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு அவங்களுக்கு எந்த ஒரு பாசிட்டிவாக இல்லாத அளவுக்கு இருந்தாங்க. இப்போ குரு மகாராஜ் வார்ன் பண்ணுறாரு, இருந்தால் இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தெய்வ நிந்தை, அவங்கள இறைவனை சார்ந்தவங்க, அவங்கள பற்றி பண்ணக்கூடாது. இந்த கோயிலில் அது இல்லை இது இல்லைன்னு நீ சொல்கிறது, நீ என்ன உன்னுடைய பங்களிப்பு என்ன அதை பண்ணு, எடுத்ததுக்கெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் அந்த அம்மா கேட்கல. இதில் பலன் என்னன்னா, கொஞ்ச நாள்லேயே அந்த அம்மாவுக்கு காலில் ஒரு புண்ணு வந்தது. அது கடகட கடகடா அந்த புண்ணு செப்டிக் ஆகிடுச்சு. அது வந்து அந்த காலத்தில் மருத்துவம் எல்லாம் இல்லை. கொஞ்ச நாள்லேயே ரொம்ப அது கேங்கரின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு பெரிய நோய் ஆகி போச்சு. அது ரொம்ப ஸ்மெல், பேட் ஸ்மெல் வந்துட்டு இருந்தது. அந்த வீட்டில் அந்த கேங்கரின் வந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு வாரத்துலேயே அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் அந்த அம்மாவை விட்டுட்டு அவங்களும் வேறு வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் ஏதோ ஒரு தூரத்திலிருந்து ஒரு சின்ன கயிறில் ஏதோ சாப்பாடு கட்டி அங்கே வைப்பாங்க, அந்த அம்மா மெதுவன் வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு போகும். ஒரு கொஞ்ச நாள்லேயே அந்த திருமுழுக்க அந்த புண்ணுடைய ஸ்மெல்லு, யாரும் தெருப்பக்கவே போகிறதில்லை. நினச்சி பாருங்க, அப்படிப்பட்ட நோய். அப்புறம் அதே கஷ்டப்பட்டு அந்த அம்மா இறந்து போகிறாங்க. குருதேவர் சொல்கிறார், நான் எப்படின்னா சொன்னேன், இந்த சாது நிந்தை தெய்வ நிந்தை எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அதை கேட்கல பாரு எப்படி ஆச்சு. நேற்று படிச்சுட்டு இருந்த நம்ம அமுதமொழிகள் இந்த நிகழ்ச்சி வர்றது நீங்கள் படிக்கல. அந்த கெட்ட எண்ணத்துடைய பலன் பாரு, அதையும் பார்க்குறது அது அதே ஜென்மத்திலேயே வந்து தாக்கும். நிறைய இடங்கள் நம்ம பார்க்கல, மடங்களிலெல்லாம் சில பேர் வந்து பக்தர்கள்லாம் சொல்லிக்கொண்டு நெகட்டிவ் தாட்டில் இருப்பாங்க, அதெல்லாம் கூடாது. இன்னொரு இடத்துல ஒரு சுவாமி பாஸ்கரானந்தஜி, இப்போ அமெரிக்காவில் இருக்க, அவர் சொல்கிறார், அவர் ஒரு முறை ஒரு வங்காளத்தில் ஒரு ஒரு சின்ன கிராம சென்டருக்கு நம்முடைய பிரான்ச்சுக்கு போகும்போது அந்த மாடியில் அவர் தங்கியிருக்கார். அங்கேருந்து கீழே பார்க்கும்போது ஒரு ஆள் ரொம்ப மெலிந்து கருப்பாக கீழே இருக்கிற அந்த அந்த போர்ச்சுகோவில் இருக்கிற பக்கத்து வீடு இருக்கிற அங்கேருந்து அந்த இலைகள் எல்லாம் பறிச்சுட்டு இருக்கிறார். அவர் பார்க்கும்போதே ஒரு ரொம்ப ஒரு அபூர்வம், ரொம்ப ஒரு அருவறுப்பான உருவம் இருக்கும். அப்போ அவர் கேட்குறாரு அங்கே இருக்கிற சாமிஜிக்கு, இவர் ஒரு வேலை விஷயமா போறாரு, அந்த சாமி கேட்குறாரு, இவர் யார் இப்படி இருக்கிறாரு, இது என்ன, இது பார்த்தா ஒரு மாதிரி இருக்கேன்னா. அவர் சொல்றாரு, இவர் பக்கத்து வீட்டுக்காரர், மடத்து பக்கத்து வீட்டுக்காரர் தான். ஆரம்பத்திலிருந்தே இந்த மடம் இங்கே வந்து சேவை பண்ணுறது இவருக்கு ஏதோ ஒரு பிடிக்கல. இவருக்கு தகுந்த மாதிரி எல்லாம் ஏதோ எதிர்பார்த்துட்டு வந்தார், பட் அப்படியெல்லாம் பண்ண முடியாது, ராமகிருஷ்ண மடத்தில் அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அவன் நினச்ச மாதிரி இங்கே காம்பவுண்ட் போடுறதோலாம் அவன் சொல்கிற மாதிரி எல்லாம் சேவையை பண்ண முடியாது. ராமகிருஷ்ண மடத்துக்குன்னு ஒரு முறை இருக்குது, அது படித்து எல்லாம் போகும். அவன் அந்த பண்ணணும், இதை மடம் அப்படி பண்ணாதனால அவனுக்கு ரொம்ப கோபம், அடிக்கடி இங்கே இருக்கிற சாமிங்களோட சண்டை போட்டுட்டே இருப்பார். சாமிங்களும் அது ஒன்றும் இது பெருசாக எடுத்துக்கல, ஏதோ ஒரு நாளில் மனமாற்றம் வரும்னு பார்த்துட்டுறார். ஒரு நாள் ஒரு மூத்த சாமி, அங்கே இருக்கிற தலைமை சாமி அங்கே நின்றுட்டு இருக்கிறார். இவர் வீணாக வம்புக்கு வந்து எப்படியாவது இவங்களை இன்சல்ட் பண்ணணும்னு சொல்லி வந்து அந்த சாமியை தள்ளி விடுறார், தள்ளி கீழே உலகாட்டி. பெரிய ஒரு சாதனைந்தான். அப்போது அந்த சாமிஜி எந்திரிச்சிட்டு அப்படியே, சரியப்பா உன்னுடைய கோபம் அதுக்கு நீ தான் அதை அனுபவிக்கணும், எங்கள் சைட்லேருந்து நம்ம எந்த தப்பு பண்ணலை, மக்களுக்கு சேவை பண்ண வந்திருக்கோம், இனி எந்த இதானாலும் அது பகவான் நீ தான் அதை அனுபவிக்கணும்னு சொல்லிடுறான். அவங்க அது பெருசாக எடுத்துக்கல, அப்புறமா சரி அப்படின்னு வருங்க. அந்த நிகழ்ச்சி நடந்த ஒரு ஒரு மாதத்துலேயே அந்த ஆளுக்கு இந்த வலது கை ஒர்க் ஆகலை. அவன் அப்புறம் ஒரு வருஷம் எல்லா இந்தியாவில், இப்போ பங்களாதேஷில் எல்லாம் எல்லா இடத்துக்கு போய் எல்லா வைத்தியமும் பண்ணார்.
அந்த கை வந்து தொங்கி போச்சு, சின்ன கட்டை மாதிரியே தொங்கி போச்சு, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாமல் தொங்கி ஆடி போயிடுச்சு. அப்புறம் இந்த இடது கையில் தான் எல்லாம் வேலை. அன்னைக்கு அந்த இலையை பறிச்சுட்டு இருக்காரு இடது கையில், வலது கையில் ஏதோ தொங்கன்னு ஆடுற மாதிரி இருக்குச்சு. அப்போ அந்த சாமி சொல்ற, இந்த அந்த கையால் அவன் அந்த ஒரு சாது நின்று பண்ணது, அதனுடைய பலன் கொஞ்ச நாள்லேயே வந்துருச்சு. அதான் சொல்லுவாங்க அத்தியுக்த கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜென்மத்தில் பண்ண பாவம் இந்த ஜென்மத்தில் கண்ணு முன்னாலேயே வந்து சேருது. அதனால் அந்த பேட் தாட்டு பேட் ஆக்ஷனுடைய பலன் இது நமக்கு இருக்கு. அதனால பக்தர்கள் எல்லாம் எப்போதுமே ஒரு பாசிட்டிவாக இருக்க கற்றுக்கணும். ஏதாவது கண்ணு முன்னால் ஏதாவது நெகட்டிவ் இருந்தாலும் அதை நல்லபடியாக சொல்லவோ கற்றுக்கணும். நிறைய பேர் நம்ம கோயிலுக்கு வந்து கோயில உட்கார முடியல அப்படின்னு சொல்லி வாட்ச்மேன் கிட்ட கொடுத்துட்டு போறேன். எல்லாரும் உட்காரணும், எல்லாம் நல்லா இருக்கணும்னு தான் நாமளும் விரும்புகிறோம். பட் வர்ற பக்தர்களுக்கு ஏதாவது டூரிஸ்ட் மாதிரி நிறைய பேர் வர்றாங்க, அவங்க மூலியமா ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துட்டா மடத்துல போய் கொரோனா வந்துருச்சுன்னு சொல்லிடக்கூடாது. அந்த ஒரு பாதுகாப்புக்காக தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால பாசிட்டிவாக இருக்க கற்றுக்கணும். பகவான் ஏதோ சோதனை கொடுத்தாலும் ஏதோ நல்லது நடக்குங்கிற நல்லது நினைக்கும் போது, பக்தர்கள் பாசிட்டிவாக இருந்து யூனிட்டியாக இருக்கும்போது இந்த கெட்ட எண்ணங்கள் யாருக்கிட்ட இருந்தாலும் அதுவும் கரைஞ்சி போயிடும். ஆகவே நற்காரியங்களின் பயன் என்ன, தீய செயல்களின் பயன் என்னங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். எல்லாரும் பக்தராக இருந்தாலும் எப்படி பக்தி செலுத்த முடியுங்கிறதையும் நம்ம அந்த ரவிதாஸ் சார் ஒரு செயின்டுடைய லைஃப்லேருந்து பார்த்துருக்கோம். அப்புறம் குருதேவர் அன்னை சாமிஜியோட வாழ்க்கையை நம்ம அப்பப்போ சிந்திக்கும் போதிலிருந்து நமக்கு தெரியும். இது எல்லாத்தினுடைய இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவு கடைப்பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும். அந்த மாற்றம் வெளியே எக்ஸ்டர்னலாக ஒரு வரணுங்கிறது கிடையாது, தேவையில்லை. வீரேஸ்வரன் சொன்ன மாதிரி இத்தனை பேர் இருக்கும்போது உனக்கு ஒரு பிரிவிலேஜ் கொடுத்து இங்கே இருக்கிறவங்களை பார்க்க முடியுது, குருதேவரை நீ தினமும் நினைக்க முடியுது, அவருடைய ஆரத்தியை பார்க்க முடியுது. அப்படின்னா நீ ஆல்ரெடி ஒரு அவங்களுடைய அனுகிரகம் உனக்கு கிடைச்சிருக்கு, இதெல்லாம் மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்படி ஒரு நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கும்போது கண்டிப்பாக நம்முடைய மனது பாரம் குறையும். நம்ம ஒரு நல்ல காரியத்துக்காக முயற்சி பண்ணும்போது நல்ல சூழ்நிலையும் கிடைக்கும். எல்லாத்துக்கும் வேணா குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை ஓங்கும், அதுவே நமக்கு பெரிய ஒரு செல்வம். குடும்பத்தில் நிம்மதி கிடைச்சிட்டு அதை விட என்ன செல்வம் வேணும்? ஏழை மக்கள் சிலம்பில் இருக்கிறவங்க கிராமத்தில் இருக்கிறவங்க பெருசு பெருசாக அவங்கக்கிட்ட ஒன்றும் இல்லை, பட் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கிடுறாங்க. நாளைக்கு என்ன இருக்குன்னு கூட அவங்களுக்கு ஷூர் தெரியுது, ஆனால் திருப்தியாக இருக்காங்க, ஆரோக்கியமாக இருக்கு. இதுதான் நம்ம கற்றுக்கணும். நம்மளுக்கு ஒன்றுக்கு ரெண்டு பங்களாவோ ரெண்டுக்கு மூணு காரோ இல்லை அடிஷ்னல் கேட்ஜெட்ஸோ இது வந்து எக்ஸ்டர்னல் இதை வச்சு நமக்கு ஹாப்பினஸ் கிடைச்சிடும்னு சொன்னால் அந்த எண்ணம் தப்பு. ரங்கநாதன் அஞ்சு மாதிரி சொல்லுவார், ஹேடிங் த மோர் கேட்ஜெட்ஸ் வில் நாட் மேக் யூ மோர் ஹாப்பி அன்லஸ் யூ ட்ரைன் யுவர் மைண்ட் டு அக்செப்ட் வாட் எவர் கம்ஸ். ஸோ அந்த ஒரு பெரியோர்களுடைய வாக்குப்படி நம்ம வாழ முயற்சி பண்ணும்போது எல்லா விதத்திலையும் நமக்கு ஒரு பலன் கிடைக்கும். ஆகவே இன்னைக்கு சத்சங்கத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் குருதேவர் அன்னை சாமிஜி மற்றும் எல்லாருடைய அருளும் கிடைச்சி எல்லாருக்கும் ஒரு அமைதி கிடைச்சி சந்தோஷமாக இருக்கணுங்கிறது எங்களோட பிரார்த்தனை. எல்லாருக்கும் வணக்கம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ண பிரணமஸ்து.